ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழன் ரிலாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கணும் பாத்தீங்க அப்படின்னா, ஈரோடு மாவட்டம் கோபி பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோபியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா, மொபைல் அக்சசரிஸ் எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தீரன் குரூப்ஸா சொல்றாங்க. அந்த தீரன் குரூப்ஸ் எல்லாம் எப்படி கம்மியான விலைக்கு கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றது அவங்க கடைக்கே வந்திருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கடைக்குள்ள வந்திருக்கோம். ஸோ என்னென்ன ப்ராடக்ட் வச்சிருக்காங்க, எப்படி இவங்க வந்து கம்மியான விலைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கடைக்காரர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, இப்போ இந்த காலத்துல வந்து நிறைய பேர் வந்து இ காமர்ஸ்ல தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இ காமர்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணும்போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து குவாலிட்டி வந்து ஒர்த்தபுளா இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இப்போ நம்ம இவங்க எப்படி ப்ரொவைட் பண்ணிட்டு சொல்லி பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நம்ம கடை எங்க இருக்கு எக்ஸாக்டா? இது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையங்க, நஞ்சகொண்டமலை எங்கிற ஏரியால இருக்குங்க. நஞ்சகொண்டமலை ஏரியா. சரிங்க சார். இப்போ வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த உங்களோட ப்ராடக்ட்ல வந்து ஆன்லைன்ல பார்த்துட்டு வந்து இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொன்னாங்க, நீங்க எப்படி அவங்க டெலிவரி? நாங்க தமிழ்நாடு மேக்ஸிமம் எல்லா இந்தியா ஆல் ஓவர் இந்தியா எல்லாமே ஷிப்பிங் பண்ணிக்கலாங்க. ஓகே. தமிழ்நாடுக்குள்ள எஸ்டில அனுப்பிச்சிருவாங்க, ஒரே நாள் டெலிவரி. சரிங்க. அதர இதுனா டிடிடிசில அனுப்பிச்சிருவாங்க. ஓகே. அது ரெண்டு நாள் உங்களுக்கு டெலிவரி ஆயிடும். இப்போ நம்ம ப்ராடக்ட்ல எங்க இருந்து நம்ம எடுத்துட்டு வர்றாங்க சார்? எல்லாம் டைரக்டா நார்த்ல இருந்து வருதுங்க. டைரக்டா நார்த்ல இருந்து. தமிழ்நாட்டுல எல்லா டீலர்ட்ட இருந்து வருது நம்ம ஸ்டாக். ஓ சரிங்க சார். இப்போ வந்து இந்த ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நீங்க வாரண்டி அந்த மாதிரி கொடுக்குறீங்க? 24 மணி நேரம் செல்லர் வாரண்டி தரங்க எல்லா ஹெட்செட்டுக்கும். சரிங்க. அது எந்த டேமேஜ் ஆனால் பிசிக்கல் டேமேஜ் எதாக ஆனாலும் நாங்கள் 24 மணி நேரத்தில் நாங்கள் மாற்றி கொடுத்துருவோங்க. சரிங்க. அது போக ஒரேமாங்கிற பிராண்டுங்க. சரிங்க. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் கிளப் கேபிளுங்க 180 நாள் வாரண்டி கொடுக்குறோம். ஓகே ஓகேங்க சார். இந்த எம்ஆர்பிலேருந்து நாங்கள் எம்ஆர்பி ரேட்டு எடுத்தாங்கன்னா சரிங்க 180 நாள் வாரண்டி கொடுக்குறோம். அதாவது 6 மாதம் பிசிக்கல் டேமேஜ் மட்டும் ஆகலைன்னா இதே மாதிரி ஒரே மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. சரிங்க. நீங்கள் அதில் ஒரே மாதிரி எந்த ப்ராடக்ட்ஸ் எடுத்தீங்கனாலும் மினிமம் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் வாரண்டி தரேன். என்ன ப்ரைஸிங் சார் இது வருதுங்க? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 வருதுங்க. 300 ஒன் இயர் வாரண்டி ஐபோன் கேபிளுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, ஐபோனோட கேபிள் வந்து 300 வாரண்டியில் வந்து கொடுக்குறாங்க. இது மாதிரி நம்ம என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். வாங்க. அடுத்து என்ன ப்ராடக்ட்ங்க சார் பார்க்கலாம்? இது மெமரி கார்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா. சரிங்க. இது வந்து காம்போ ரேட் வருங்க. சரிங்க. இப்போ ஹோல்சேல ஒரு கடைக்காரர் எடுக்கிறாரு அப்படின்னா 4GB ப்ளஸ் 8GB ரெண்டு சேர்த்து 250 ரூபா அந்த ரேஞ்ச் இருக்கும். ஸோ இப்போ எப்படி நீங்கள் ஹோல்சேல் மட்டும் தான் கொடுக்குறீங்களா? இப்போ வந்து நான்லாம் வந்துருக்கேன், எனக்கு ஒரு கார்டு மட்டும் இருந்தால் போதும். நான் உங்களுக்கு அதே ரேட்டு கூட கொடுக்கலாம். அதே ரேட்டு கூட கொடுக்குறாங்க. நம்மளுக்கு ஹோல்சேல் இருக்குது, ரீட்டெயில் இருக்குங்க. நீங்கள் எந்த ரேட்டு கேட்குறீங்களோ, நீங்கள் ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணீங்களா உங்களுக்கே ஹோல்சேல் ஏற்பாடு பண்ணிக்கலாம். ஓகே ஓகேங்க சார். இப்போ நம்ம ஹெட்செட்லாம் மினிமம் என்ன ப்ரைஸ் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க சார்? ஸ்டார்டிங் 35 ரூபாயிலேருந்து இருக்குங்க. 35 ரூபாயிலேருந்து. அதுக்கே நான் வாரண்டி தரேங்க, 3 மாதம் வாரண்டி. ஓகே. 35 ரூபா ப்ராடக்டே வந்து நீங்கள் வந்து 3 மாதம் வாரண்டி கொடுத்துருங்க. ஆமாங்க. ஓகே சார். அந்த ஹெட்செட் இதுதானுங்களா? அந்த ஹெட்செட் தாங்க. சரிங்க சார். இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணார் அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் கொடுப்பீங்க? ஹோல்சேலாக நாங்கள் டிஸ்கவுண்ட் எதுவும் தரதில்லைங்க. இப்போதைக்கு நாங்கள் கொடுக்குறத பார்த்தீங்கன்னா எல்லாமே வாரண்டியோட. ஓகே. ஒரு கடைக்காரரே எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னா அவர் எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்டாக் விற்றாலும் விற்கலாம், 6 மாதம் கழிச்சு அப்படியே இருந்தாலும் இருக்கலாங்க. ஓகேங்க. சப்போஸ் அந்த ஸ்டாக்ல ஏதாவது டேமேஜ் 6 மாதம் கழிச்சு விற்கிறாங்க. சரிங்க. அந்த ஸ்டாக்ல இதுனா நாங்கள் மாற்றி கொடுத்துருவோங்க. இப்போ வந்து நானே வந்து கடை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ராடக்ட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டு வந்து கடை வந்து சரியாக போகல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம ஒரு சில ஸ்டாக் ரிட்டர்ன் எடுத்துக்கலாங்க. ஓகேங்க சார். ஓகே. அது என்ன மாதிரி ஸ்டாக்னு சொல்ல முடியும்? மேக்ஸிமம் எல்லா ஸ்டாக்குமே ரிட்டர்ன் எடுத்துக்கலாங்க. ஓகே ஓகேங்க. ஏன்னா இப்போ ஹெட்செட் இந்த மாதிரி ஸ்பீக்கர்லாம் இருக்குது, இந்த ஸ்பீக்கர்லாம் என்ன ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க சார்? உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது TWSங்க. சரிங்க. ஸ்டார்டிங் ஹோல்சேல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 200 ரூபாய்க்கு வருங்க. 200 ரூபாய்க்கு வருதுங்க. ஓகே ஓகேங்க சார். இது வந்து எப்படி யூஎஸ்பி கேபிள் மட்டும் தான் பண்ண முடியும்? யூஎஸ்பி போட்டுக்கலாங்க, ஒயர்லெஸ் இருக்குது, எக்ஸ் கேபிள் இருக்குது, எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ஒயர்லெஸ் இருக்குங்க. இது வந்து ஓகேங்க சார். ஸோ இப்போ ஒரு பல்க்காக ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஏதாவது பண்ணி கொடுக்க முடியுமா கன்செக்ஷன் பண்ணி? கண்டிப்பாக பண்ணலாங்க. மினிமம் ஒரு 20 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்கலாம். 20 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ், 20 ரூபாய்க்கு மேலே மினிமம் பர்ச்சேஸ். ஓகே ஓகேங்க சார். இப்போ வந்து நம்மளோட சேனல் பார்த்துட்டு வந்து நிறைய பேர் வந்து ஏன்னா மற்ற ஸ்டேட்லாம் கூட நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் இருக்காங்க. ஸோ இப்போ அவங்கலாம் கூட பார்க்கும்போது இந்த ஸ்பீக்கர்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது உங்கள் சேனல் நேம் யூஸ் பண்ணாங்க, ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கூட கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ நம்மளோட சேனல் பார்த்துட்டு எல்லாமே பாருங்கள், நம்மளோட சேனலில் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்காகவே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ அவங்க வந்து மற்ற ஸ்டேட்டில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக ஷிப்பிங் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ தான் சார் சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து ஒரு 2 ப்ராடக்ட் 3 ப்ராடக்ட் அவங்க கேட்குறாங்க அப்படின்னா வந்து மினிமம் எல்லாம் மினிமம் 1 ப்ராடக்ட் எடுத்தாலும் நாங்கள் அந்தமான் வரைக்கும் ஷிப்பிங் பண்ணுறாங்க. அந்தமான் வரைக்கும் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஏன்னா நிறைய பக்கம் வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி வந்து இல்லை கண்டிப்பாக ஷிப்பிங் பண்ணிக்கலாம், எல்லா ஊருக்கும் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சார். ஏன்னா அதுதான் நம்ம கஸ்டமருக்கு வந்து இப்போ சொல்லிட்டு அப்புறம் மட்டும் எங்ககிட்ட வந்து சேனல் கால் பண்ணி இந்த மாதிரி வந்து கேட்குறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ மற்ற ப்ராடக்ட்லாம் நம்ம பார்க்கலாம் சார். ஏன்னா அதிகமாக மூவிங் ஆகிட்டு இருக்குது. இப்போ இப்போதைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரியல்மி ஹெட்செட் தான் மூவிங் ஆகிட்டு இருக்குங்க. ஓகே. ரியல்மியுமே எல்லா டைப்லேயும் இருக்குங்க. சரிங்க சார். கொஞ்சம் தள்ளிக்குங்க. இது வந்து எல்லா மாடலுமே இருக்குங்க. இது வந்து ஹோல்சேல் ரேட்டில் வந்து 50 ரூபா வருங்க. 50 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. ஒரு ப்ரைஸ் வந்து 50 ரூபாயிலிருந்து. சரிங்க சார். பட் இதுக்கு வந்து வாரண்டி அந்த மாதிரி நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்களா? அப்படி இல்லை, இந்த ஹெட்செட்டுக்கு வாரண்டி கேரண்டி வராதுங்க. அதிகமான விலைக்கு வாங்கும்போது கண்டிப்பா நம்ம கண்டிப்பா வாரண்டி கேரண்டியோட பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 24 மாதம் செக்கிங் வாரண்டி கொடுக்கலாம். ஓகே. சப்போஸ் இன் கேஸ் எனி கம்ப்ளைண்ட்னா மாத்தி கொடுத்துடலாங்க. சரி. ஓகே ஓகேங்க சார். இப்போ அது போக நம்ம சிஸ்டம் அக்சசரிஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படி சிஸ்டம் அக்சசரிஸ் என்னென்னு சார் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது? சிஸ்டம் அக்சசரிஸ் இப்போதைக்கு ஸ்டாக் எதுவும் இல்லைங்க, எல்லாம் ஸ்டாக் முடிஞ்சுங்க. இப்போ கீபோர்டு மவுஸ் தான் ஸ்டார்டிங் இருக்குங்க. ஓகே. இப்போதைக்கு இந்த மவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
85 ரூபா வருங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து இது ஹோல்சேலாக நம்ம எடுக்கணும்னா ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம எடுத்துக்கலாம். 85 ரூபாய்க்கு வருங்க. ஓகே ஓகே ஓகேங்க சார். இப்போ கீபோர்டில் நம்ம எவ்வளோ நாள் வாரண்ட்டி கொடுத்துட்டு இருக்கங்க சார்? 1 இயர் செல்லர் வாரண்ட்டிங்க. 1 இயர் செல்லர் வாரண்ட்டி. இப்போ பல்காக அவங்க எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து நம்ம ஏதாவது பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க சார். இப்போ நம்ம பார்க்கும்போது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, விலையும் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம ஹோல்சேலில் எடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பெனிஃபிட்டாக இருக்குது. கண்டிப்பாங்க. இப்போ நம்ம கடைக்கு என்ன ஒரு யூனிக்காக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், ஏன்னா இந்த பிராண்ட் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரேமோ இருக்குங்க. ஓகேங்க. ஒரே மேல மேக்ஸிமம் நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வாரண்டியோட வந்துடும். ஓகே, இந்த ஒரே மேல எடுத்தால் நம்ம எல்லாமே எல்லாமே வாரண்டியோட வந்துக்கோ. நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுற பிராண்டு ஒரேமா மட்டும் தாங்க. க்ரீன் கலர் நம்ம இங்கே பார்க்கும்போதே வந்து நிறைய க்ரீன் கலர் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுது. இப்போ இதுக்கு குவாலிட்டி வைஸ் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சார்? அந்த குவாலிட்டி வைஸ் இப்போதைக்கு ஒரு சார்ஜர் பார்த்தீங்கன்னா 2.1 ஆம்ப்ஸ் சார்ஜரு. சரிங்க. கஸ்டமர் ரேட் வந்து 600 ரூபா வருங்க. சரிங்க. வித் 1 இயர் வாரண்டியோட. ஓகேங்க. இன்னைக்கு 2.1 ஆம்ப்ஸ் சார்ஜர் வித் 1 இயர் வாரண்டியோட எந்த கம்பெனிக்காரனும் தரமாட்டாங்க. அந்த அளவுக்கு கொடுத்தாருங்க. கம்ப்ளைண்ட்டுன்னு அந்த மேக்ஸிமம் வராதுங்க. ஓகே, இந்த ஒரிமால் எடுத்தால் கண்டிப்பாக வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே ஓகே ஓகேங்க சார். இப்போ அடுத்து வந்து இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் என்ன ப்ரைஸிங் சார் அவைலபிள் இருக்குது நம்மகிட்ட? இது வந்து ஹோல்சேல் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 400-500 அந்த ரேஞ்ச் வருங்க. சரிங்க. சிங்கிள் பீஸ் எடுக்கல, அங்கே என்ன பல்க் எடுக்கல, இன்னமே ரேட் குறையுங்க. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு இருக்க ப்ராடக்டோட ப்ரைஸ் எல்லாமே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஹோல்சேல் ப்ரைஸ், ஏன்னா ஹெட்செட்டில் ஒரு 40-50 ரூபா தான் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் கால் பண்ணி ஒரு ஹெட்செட் எங்களுக்கு போட்டுருன்னு சொல்லி கேட்காதீங்க. ஒரு பல்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு கன்செக்ஷன் கொடுக்குற அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த ஒரிமா அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப மூவிங் ஆகிட்டு இருக்குது, நல்லா குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த சார்ஜர்லாம் பார்க்கும்போதுங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவங்ககிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ அந்த டெம்பர் கிளாஸஸ் என்ன ப்ரைஸிங் சார் அவைலபிள் இருக்குது நம்ம கிட்டீங்க? டெம்பர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் டெம்பர் ஹோல்சேல் ரேட்டில் 10 ரூபாலேருந்து இருக்குது. இதுதான் அந்த ஒரேமையோட குவாலிட்டிங்க. ஓகே ஓகேங்க சார். ஸோ இது பார்க்கும்போதே வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்குது, ஏன்னா மற்ற ஹெட்செட் சார்ஜரை கம்பேர் பண்ணால் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸோ இது என்ன 2 பிளக் போடுற மாதிரி இருக்குது. ஆமாம், 2.1 ஆம்ப்ஸ் அவுட் புட்டுங்க. நீங்கள் இன்னொரு இது எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். சேம் டைம் வந்து நம்ம ரெண்டு சார்ஜர் சேம் 2.1 ஆம்ப்ஸ் அவுட் புட்லேயே வருங்க. ஓகேங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 1 இயர் வாரண்டி வந்து நம்ம இருக்குது கட்டுங்களா? ஆமாங்க. ஓகே ஓகேங்க. இப்போ இந்த ஒரே மேலே பார்க்கும்போது நம்ம டீம் என்னென்ன பிராண்டை வந்து பெருசாக ஹைலைட் பண்ணிகிட்டு இருக்காங்க வெளியில்? ஒரே மேலே மேக்ஸிமம் எல்லா பிராண்டுமே இருக்காங்க. ஒரே தான் உங்களுக்கு இப்போதைக்கு மார்க்கெட் வந்து அவங்க வந்து வெளியில் அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ஒரே மாதிரி ஹெட்செட்டு சார்ஜரு. சரி, இந்த 2 ஆம்ப்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேபிளுக்கு உங்களுக்கு நார்மலாக பாலிபேக்கில் வர கேபிளுக்கு வந்து யாருமே வாரண்டி தர மாட்டாங்க. ஓகேங்க சார். இதே உங்களுக்கு 6 மாதம் வாரண்டியோட வருங்க. ஓகே, இதுவே வந்து ஒரு 6 மாதம் வாரண்டி அவங்க கொடுக்குற அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சார்ஜருக்கு இந்த ஒரிமாங்கிற பிராண்ட் வந்து. பட் நீங்கள் வந்து இதை ஹோல்சேலாக எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம கோபிக்கு பக்கத்தில் வந்து கேட்கும் போது எல்லாருமே வந்து இந்த தீரன் குரூப்ஸாக வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. குவாலிட்டி வைஸும் சரி ப்ரைஸும் வந்து பார்க்கும்போது எல்லாருமே வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா குவாலிட்டி வந்து இந்த ஒரிமாங்க பிராண்டு, அது மட்டும் இல்லை நிறைய பிராண்ட் வச்சுருக்காங்க. இது எல்லாமே நல்லா இருக்கிறதுனால தான் வந்து இவங்களால் கொடுத்துட்டு இருக்க முடியுது. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து மொபைலுக்கு தேவையான டெம்பர் கிளாஸஸ் கொடுத்துட்டுருக்காங்க. அந்த டெம்பர் கிளாஸஸ் என்ன ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நம்ம என்ன ப்ரைஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகுது? நார்மல் டெம்பர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஹோல்சேல் ரேட்டில். ஹோல்சேல் ரேட்டுங்க. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்ம கண்டிப்பாக கேட்டிருக்கவே முடியாது எங்கேயுமே வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து வெறும் 10 ரூபா தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதெல்லாம் குவாலிட்டிலாம் நம்ம செக் பண்ணலாம், ஏன்னா குவாலிட்டி செக் பண்ணால் நம்ம யாருக்குமே வந்து நம்ம அஷூரன்ஸ் கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட் நம்ம குவாலிட்டி செக் பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், செக்ஷன் வந்திருக்கோம். டெம்பர் கிளாஸில் என்னென்ன குவாலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணல பாருங்கள். ஏன்னா ப்ரைஸ் வெறும் 10 ரூபா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஹோல்சேல் நான் எடுக்கும்போது கண்டிப்பாக 10 ரூபாய்க்கு தான் நீங்கள் பண்ணி கொடுக்க போகிறீங்க. கண்டிப்பாங்க. ஸோ இது நம்ம வெளியிலலாம் பார்க்கும்போது 200 ரூபாயிலிருந்து ஒரு 500 ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க. அதுக்கு இதுக்கு என்னங்க சார் டிஃப்ரென்ஸ் இருக்குது? நம்ம என்ன பார்க்க முடியுது? ஏன்னா எல்லாம் இதே டெம்பர் தாங்க. ஓகே, அதே ஷோரூமில் வச்சு விட்டாங்கன்னா அந்த ரேட்டு அவ்வளோதான். நீங்கள் மற்றபடி இது மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ரொம்ப கம்மிங்க. ஓகே, ஏன்னா மற்ற பக்கம்லாம் பார்க்கும்போது அவங்க ஒரு கவரில் போட்டு வச்சுருப்பாங்க, நீங்கள் வந்து பாக்ஸில் போட்டு வச்சுருக்கீங்க, அதனால மேபி ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி தான் நமக்கு. எந்த டிஃப்ரென்ஸ் வராதுங்க. சரிங்க சார். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஃபோன் வந்து கீழே டெம்பர் கிளாஸில் போட்டு நம்ம கீழே வந்தால் கூட எதுவும் ஆகாது அப்படிங்கிறீங்க? கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. சரி ஓகேங்க சார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஹோல்சேலாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக 10 ரூபா தான் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த நம்மளோட வீடியோ வந்து நிறைய ஹோல்சேலர் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த ஹோல்சேலர் எல்லாருமே வந்து இந்த தீரன் குரூப்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பல்காக வேணாலும் வந்து அவங்க வந்து வித்தின் 1 ஆர் 2 டேஸில் வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க சார். குவாலிட்டி வைஸும் நம்ம ப்ரைஸும் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நல்ல சிறப்பாக நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் இது பண்ணுறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், உங்களுக்கு யாராருக்கு பிடிச்சிருக்கோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.